லாஸ்ட் சீசன்ல குக் வித் கோமாளில நம்ம விஜய் சேதுபதி வந்தப்ப கிரீன் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டைல சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கிரீன் சிக்கனை என்னோட கிச்சன்ல நான் எப்படி செஞ்சேங்கிறத இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸை நான் பிழிஞ்சு விட்டுட்டேன். இது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன், தூள் உப்பு தான் சேர்த்துருக்கிறேன். நம்ம சேர்த்த லெமன் அண்ட் தூள் உப்பு பார்த்தீங்கன்னா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி இதை போல் கை வச்சு நான் எல்லா பக்கமும் நான் பரட்டி விட்டுட்டேன். ஸோ உப்பு அண்ட் லெமன் போட்டு பரட்டி வச்ச சிக்கன் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அண்ட் இந்த டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா மல்லி எடுத்துருக்கிறேன். அண்ட் இது கூடயே ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் 4 கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அடுத்து மசாலா சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஜீரகத்தூள் அண்ட் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தயிர் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். கடைசியாக கல்லுப்பு தேவையான அளவு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்து கிரீன் சட்னி ரெடி ஆகிடும். அரைச்சி எடுத்து இந்த கிரீன் சட்னி பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உப்பு லெமன் சேர்த்து பரட்டி வச்சிருந்த 1/2 கேஜி சிக்கனில் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இது போல் கை வச்சு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். ஸோ பரட்டி எடுத்த இந்த கிரீன் சிக்கனை பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் பார்த்தீங்கன்னா மேரினேட் பண்ணி அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அண்ட் இந்த கிரீன் சிக்கனுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ஹரியாலி சிக்கன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த இந்த கிரீன் சிக்கனை நான் வெளியே எடுத்து வச்சிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஒரு தவாவை நல்லா எண்ணெயில் சேர்த்து ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பரட்டி வச்சுருந்த இந்த கிரீன் சிக்கனை எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் இங்கே ஃப்ரை பேனில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். தவால போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேஸை லோ ஃப்ளேம்ல மாத்திடுங்க. எல்லா பக்கமும் இதை போல திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தா ஜூசியான கிரீன் சிக்கன் ரெடி ஆயிடும். விஜய் சேதுபதி சொன்ன அதே ஸ்டைல்ல என் கிச்சன்ல நான் செஞ்ச இந்த கிரீன் சிக்கனை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.